வணக்கம் ஆண்கள் பலருக்கும் சிறு வயதிலேயே இளநரை முடியுதிர்தல் பிரச்சனை உண்டாகுது தலைமுடியை சரியாக பராமரித்து இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வீட்டு மருத்துவமே கை கொடுக்குது அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தலைமுடியை பராமரிக்க விரும்புனா குறைந்த விலையில் கிடைக்கும் மூன்றாம் தர ஹேர் ஸ்டைல் பொருட்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் முடியுதிர்வு அதிகம் இருக்கிறவங்க நெருக்கமான பல் கொண்ட சீப்பை விடுத்து அகல பல் கொண்ட சீப்பை நம்ம பயன்படுத்தணும் வாரத்தில் ஒரு முறை சீயக்காய் நல்லெண்ணெய் வைத்து குளிக்கிறது தலைமுடிக்கு ஆரோக்கியம் தரும் சோப்பை தலைமுடிக்கு பயன்படுத்துகிறதை கண்டிப்பாக தவிர்க்கணும் தலைமுடியை உயர் உலர்த்துறதுக்கு நம்ம ஹேர் ட்ரையரை அதிகமாக பயன்படுத்துறது முடி உதிர்வை அதிகரிக்கும் அதே மாதிரி அதிகமாக புகைப்பிடிக்கிறது தலைமுடி உதிர்வை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அதை தவிர்க்கணும் தலைமுடிக்கு ஹேர் கண்டிஷனர்கள் பயன்படுத்துகிறவங்க வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்தலாம் அதில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஸ்கல்ஃபில் படாமல் முடிக்கு மட்டும் நம்ம உபயோகப்படுத்துறது தான் நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தயிர் மோர் இந்த விஷயங்களை நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கணும் உடலோட சூட்டை தணிக்கிற மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிடணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளை உடல் சூடுனால முடி உதிர்றது வழுக்க விழுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ